தமிழ் அருங்காட்சியகம் லண்டனின் தமிழ் மெய்நிகர் அருங்காட்சியகம் இயங்கலை திறப்பு நிகழ்வானது 31/7/2021 பிரித்தானிய நேரம் காலை 11 மணிக்கு ஜூம் செயலி ஊடாக இடம்பெறும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிபுரிந்த இசாலியின் மரணம் இன்று எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள வேளையில் அவரின் மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணையை தொடர்ந்துள்ளனர். அவரின் மரணத்தில் சம்பந்தப்பட்ட ரிஷாத் எம்பியின் மனைவி, மனைவியின் தந்தை மற்றும் சிறுமியை ரிஷாத் எம்பி வீட்டுக்கு அழைத்து சென்ற தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அயித் ரோஹண தெரிவித்துள்ளார். மூவரும் மேலதிக விசாரணைக்காக 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் பொரளி போலீசார் உட்பட பல பிரிவினர்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 20-க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த வேளை திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 2015 தொடங்கி 2019 காலப்பகுதியில் வேலைக்காக சென்றிருந்த 22 வயது பெண் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தற்போது வெளிவந்துள்ளது. ரிஷாட் பதியுதீன் உத்தியோகபூர்வ இல்லத்தில் படிப்பெண்ணாக இருந்த 22 வயதான பெண் ஒருவரை ரிஷாட் பதியுதீன் மனைவியின் சகோதரர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து 44 வயதான மதவாட்சி பகுதியை சேர்ந்த அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண குறிப்பிட்டுள்ளார். 22 வயதான யுவதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளியான விடயங்களை அடிப்படையாக கொண்டே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரிஷாட் வீட்டில் தீக்காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுமி கிஷாலியின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது.